திருப்பூரில் நடைபெற்ற திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது போல நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து பாஜகவை முதலமைச்சர் ஸ்டாலின் வீழ்த்துவார் என கூறினார். மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் செல்கிறார், பிரதமரை சந்திக்கிறார், அமைச்சர்களை சந்திக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் உரிமைக்கும் குரல் கொடுப்போம், விட்டு தர மாட்டோம். மாநில அதிகாரத்தை விட்டு தர மாட்டோம். எங்களுக்கு எதிரான ஏதாவது அங்கே நடைமுறைக்கு வந்தால் அதை எதிர்ப்போம்.